வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு. நான் உங்கள் உதயா சிவேன். இன்னைக்கு எப்படி ஒரு சத்தான தோசை செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். பயிரில் முழுசா பயிர் தான், ஒரு கொஞ்சம் அரிசி போடுவேன், போட்டு செய்யற தோசை. இது ஒரு ஆந்திரா டிஷ். இதுல உரைப்பெல்லாம் கலந்திருக்கும், பச்சை மிளகாய் கலந்திருக்கும், இஞ்சி, சின்ன ஜீரக பவுடர், மற்றது வெந்தய பவுடர் எல்லாம் கலந்து செய்கிற தோசை. இது வந்து தோசையை அரைச்சிட்டு மாவை புளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் நேரடியாகவே இந்த தோசையை சுடலாம். நல்ல காரமான தோசையாக இருக்கும். இதை அவங்கள பேரில் சொல்றது பெசரட். இது பாசிப்பருப்பு தோசை. இதுக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் நோமலாக பாவிக்கிற சட்னி ஏதாவது பாவிக்கலாம், இல்லாட்டி சாம்பார் பாவிக்கலாம். எனவும் பாவிச்சு இதோட போகக்கூடிய சட்னி சாம்பார் கறி ஏதாவது செய்து சாப்பிடலாம். இது ஒரு காலை உணவாக எடுக்கலாம், இல்லாட்டி இரவு உணவாக எடுக்கலாம். இன்றைக்கு எப்படி இதை செய்ய போகிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரேடியாக நான் அரைக்கேக்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஒரு கப் பச்சை பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு இப்போ கழுவி எடுத்திருக்கேன். அதை போட்டு இதுக்குள்ளே அரைக்க போகிறோம். அதோட என்னென்ன போடுறேன்னு சொன்னால், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி அதையும் ஊற வச்சு வச்சுக்க. இது ஒரு 7 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கு. இது ஒரு 1 inch ஜிஞ்சர் கட் பண்ணி கொஞ்சம் குத்தி வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள அரைக்கேக்க சிலவில் அரைப்படாது, அதுக்காக. இப்போ இவ்வளத்தையும் நான் அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு இந்த மிஷின் ஆட்டுக்கல்லட அந்த ஃபங்க்ஷனில் இது ஒர்க் பண்ணும். இதில் ஒரு 30 to 40 minutes அரைக்க விட போகிறேன். நல்ல பசுந்தா அரைக்க பாருங்க என்ன, கொஞ்சம் போட்டுட்டு ஆன் பண்ணி விட போகிறேன். இப்போ அரைக்க போட்டு ஒரு 20 minutes ஆயிடுது. இந்த டைமில் சின்ன ஜீர பவுடர் 1 teaspoon, அண்ட் வெந்தய பவுடர் 1 teaspoon. இதை போட்டுட்டு திருப்பியும் இன்னொரு 10 to 20 minutes அரைக்க விட போகிறேன். இப்போ நல்லா அரைப்பட்டுக்குது. ஒரு 35 minutes விட்டு நான் முழுசாக அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த தோசை மாவை டிஷ் அவுட் பண்ணிட்டு உடனே நாங்கள் தோசை சுட போகிறோம். இதை எடுத்த பிறகு நான் காட்டுறேன். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கலட்டலாம். கலட்டி எல்லா மாவையும் இதண்டுட்டு வச்சுக்கிட்டு அது நல்ல பசுந்தா அரைச்சி தந்திருக்கு. நல்ல மை மாதிரி அரைச்சி தந்திருக்கு. இது இந்த மாவு ஒன்றும் ஊற விட தேவையில்லை, அப்படியே நாங்கள் தோசை சுட சரி. இந்த அரைச்சி உடனே நான் சுட போகிறேன். சட்டி ரெடி. இப்போ இப்படி திக்கான பதத்தில் தான் அரைச்செடுக்கணும். இந்த தண்ணியாக விடக்கூடாது. உங்களை சொல்ல மறந்துட்டு இந்த தோசை மாவுக்கு நான் உப்பு கொஞ்சம் கலந்தினான். உப்பை கலந்துட்டு இப்போ நான் ஊற்றி காட்டின மாதிரி இப்படி வட்டமாக செய்ய வேண்டிய கொஞ்சம் நெல்லெண்ணெய் ஒரு கொஞ்சமாக விட போகிறேன். பாருங்க தண்டை பாட்டில் கலந்து வருது. என்ன இது, நான் ஸ்டிக் பேன் தானே. பாருங்க ஒரு சைட் நல்ல வடிவாக வெந்துட்டுது. இப்போ மெட்ட பக்கமும் வேக வச்சு எடுக்கணும். நிறைய புரத சத்து இருக்கு இதில். என்னென்னு சொன்னால் முழுசாக முக்காவாசி நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பச்சை பயிறு தான் போட்டது, பட் ஒரு கொஞ்சம் தான் அரிசி போட்டது. அப்போ நல்ல ஒரு சத்தான உணவு. இப்போ தோசை ரெடி ஆயிட்டது, ஒன்று ஊற்றி எடுத்துட்டேன். இனி மெட்டதுகளையும் இப்படி தோசை மாதிரி சுட்டு சுட்டு எடுக்க போகிறேன். இந்த தோசை வந்து இப்போ ரெடி ஆயிட்டது. அதோட சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு குழம்பும் இடித்த சம்பளும் செய்திருக்கிறேன். இதோட தொட்டு சாப்பிட அதுவும் ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனையும் அமுத்தி விடுங்க. அப்போ ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரை தந்த ஆதரவாளர்களுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.